அபிஷேகம் செய்யும் ஆவியாரே, அசைவாடும் ஆவியாரே, அபிஷேகம் செய்யும் ஆவியாரே. உருக்கமாக மனதுருக்கமாக என்னை ஜெபித்திட தூண்டும் ஆவியாரே, உருக்கமாக மனதுருக்கமாக என்னை ஜெபித்திட தூண்டும் ஆவியாரே, என்னை ஜெபித்திட தூண்டும் ஆவியாரே, என்னை ஜெபித்திட தூண்டும் ஆவியாரே. அசைவாடும் ஆவியாரே, அபிஷேகம் செய்யும் ஆவியாரே, அசைவாடும் ஆவியாரே, அபிஷேகம் செய்யும் ஆவியாரே. சீனாய் மலையில் இறங்கி வந்து மோயிசனை நிரப்பினீரே, சீனாய் மலையில் இறங்கி வந்து மோயிசனை நிரப்பினீரே. எங்களை நிரப்பும் இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாருமே, எங்களை நிரப்பும் இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாருமே. அசைவாடும் ஆவியாரே, அபிஷேகம் செய்யும் ஆவியாரே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவருடைய பெருவிழாவினை அகமகிழ்வோடும் அக்களிப்போடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற வேண்டும் என்று திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் கூறுகிறார்கள். பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்ற திருத்தூதர்களும் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் பழைய ஆதாமுக்குரிய அந்த இயல்பை கலைந்துவிட்டு புதிய ஆதாமாகிய இயேசுவினுடைய இயல்பையும் உணர்வுகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே தூய ஆவியானவருடைய பெருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, நாம் ஒவ்வொருவரும் நம்முள் இருக்கக்கூடிய அந்த பழைய ஆதாமாகிய அந்த பாவ உணர்வை நாம் கலைந்துவிட்டு புது படைப்பாக நாம் மாறி இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும், இயேசுவுக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே நம்மில் இருக்கக்கூடிய அந்த பழைய வாழ்க்கையை கலைந்துவிட்டு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்க
நீரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மனதோருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே இறைவா இன்றைய பெருவிழாவின் மறைபொருளா எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர் உலகின் எத்திக்கிலும் தூய் ஆவியாரின் குடைகளை பொழிந்து நற்செய்தி முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய் ஆவியாரின் அருளா நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே முதல் வாசகம் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 1-11 வரை பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள்
அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிறை நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, பூலகம் உம் படைப்புகளா நிறைந்துள்ளது. ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்துவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வே. ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8
வசனங்கள் 8-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கேற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழுதச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெறச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thuya aaviye ezhundharuli vaarum ummil nambikkai kondorin idayangalai nirappiyarulum அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15-16 மற்றும் 23-26 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம்.
என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவார்த்தையினுடைய அபிஷேகத்தோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வார்த்தையோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தை பயணம் அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையான தேவன் நம்மோட வடிவம் எடுத்தார். அந்த வடிவமாக நம்ம மாறணும். அப்போ நமக்குள்ளே முதல்ல வார்த்தை போகணும். வார்த்தை போனால் தான் அந்த வார்த்தை நம்மளை வடிவம் எடுக்க செய்யும். அந்த வார்த்தை உள்ளே போகாதபடிக்கு வேலை செய்கிறது பிசாசோட வேலை. அதனால தான் நம்ம வார்த்தையை உள்ளே தள்ள வேண்டியது. அதாவது சொல்லுவாங்க, பசி அதாவது உடம்பு சரியில்லாத நேரத்தில் பசித்தாலும் பசிக்காட்டினாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாட்டை உள்ளே தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நமக்கு வந்து தேடல் இருக்குதோ இல்லையோ இந்த ஆவியானவருடைய அந்த வார்த்தையினுடைய கிருபைகளை நம்ம உள்ளே தள்ளணும். அந்த வார்த்தையினுடைய வல்லமை உள்ளே போக போக நம்முடைய இயல்புகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும். ஒரு மகன் வந்திருந்தார். ஒரு மகன் என்னை பார்க்க, எங்களுடைய பகுதியை சார்ந்தவர் தான், எங்களுடைய அருங்குடை இல்லத்திற்கு நல்ல ஒரு உபகாரியாக இருந்து அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க அம்மா சகாயம் மேரி, அவங்களுடைய பெயர் பையன் பேர் ரெண்டு மகன்கள் ரெக்ஸ் கிதியோன் அப்படின்னு. அந்த பையன் பேர் கிதியோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிதியோன்ற பேர் வந்து பைபிளில் இருக்கிறது, நீதித்தலைவர் புத்தகத்தில். அந்த மகன் அந்த கிரியோன் என்னை இப்போ சமீபத்தில் சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் கோயிலுக்கெல்லாம் நான் பெருசாக போகல ஃபாதர், இப்போ நான் உலக அது வாலிப பிள்ளை, அந்த வாலிப உலகத்துக்குள்ளேயே நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம். இந்த கொரோனா நாட்களில் நீங்கள் பேசின வார்த்தைகள் எங்களுக்குள்ளே போனதை எனக்குள்ளே போனதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன், ஆண்டவரை விட்டு விலக முடியல. இப்போது நான் என்ன பாருங்கள், வார்த்தை உள்ளே போயிடுச்சு. அந்த கிரெடிட் அவர் எனக்கு கொடுத்தாரு, அது உங்கள் வழியாக தான் எனக்கு கிடச்சிச்சுன்னாரு. கண்டிப்பாக கடவுள் யாரை வச்சு வேணாலும் பேசுவார். அதனால் நாம் வந்து அதில் பெருமை கொள்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அங்கே பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் அவருக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை கடந்து சென்றிருக்கிற அந்த மகன் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் மட்டுமல்ல, நிறைய பேர் எங்களுடைய தியானம் நடந்து கொண்டிருக்கிறது, கன்வென்ஷன் நடக்கிறது, நச்செய்தி பெருவிழா அருங்குடை இல்லத்தில் அநேகர் வெளி ஊர்களிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி சென்னையிலேருந்து வந்தாங்க, சகோதரி விண்ணரசி அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டு சொன்னாங்க, எங்களுக்கு அதாவது நீங்கள் எந்த டாப்பிக்லேயும் பேசாமல் இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் பேசிட்டீங்க, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு தெளிவை அந்த செய்திகள் கொடுக்க வைத்தது அப்படின்னு. இது நாம் எங்கேருந்து பேசுகிறோம், வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம நோண்டி நோண்டி என்ன செய்கிறோம், அவங்கவுங்களுக்கு நம்ம தூக்கி போடும்போது யார் யாருக்கு என்னென்ன அந்த வார்த்தையை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிச்சு. அதைத்தான் நம்ம இங்கே பெருமையோடு நம்ம பார்க்குறோம். இது மனித பெருமை அல்ல, ஆண்டவருக்குள் பெருமை. அது யார் வேணாலும் அடையலாம், பேசுகிறவங்களும் அடையலாம், வாங்கிக்கிறவங்களும் அடையலாம். அதனால் அந்த பெருமைக்கு நம்ம எல்லாம் உரியவர்களாக கடவுள் மாத்துறார். இன்றைக்கி அதை விட ஒரு உயரமான ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அதாவது ஆவியானவருடைய அபிஷேகம். இன்றைக்கி பெந்தகோஸ்து பெருவிழான்னு சொல்லப்படுகிற ஒரு அபிஷேக பெருவிழா, பெந்தகோஸ்து பெருவிழா. அதை தான் எங்கள் அருங்குடை இல்லத்தில் நச்செய்தி அதாவது தூய ஆவியானவருடைய பெருவிழா என்று நாங்கள் மே மாதம் 10 நாள் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுவோம். பாருங்கள், உலகத்தில் எல்லா புனிதர்களுக்கும் மாதாவுக்கு இயேசு ஆண்டவருக்கு கூட அங்கங்கே விழா எடுப்பாங்க. ஆனால் தூய ஆவியானவருக்கு எத்தனை ஆலயங்களை விழா எடுக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் அருங்குடை இல்லத்தில் விழான்னு நாங்கள் எடுக்கிற ஒரே ஒரு விசேஷம், அது தூய ஆவியானவருக்கான ஒரு விழா தான். அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளில் 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடக்கக்கூடியது. உங்களுடைய யூடியூப்பில் அருங்குடை இல்லம் ட்ரிச்சின்னு போட்டிங்கன்னா வரும். எங்களுடைய 10 நாளுடைய கன்வென்ஷனும் மிக அருமையாக வெவ்வேறு தந்தையர்களால் அது நடத்தப்பட்டது. மிக அருமையாக அவங்க ஆவியினுடைய தூண்டுதல், ஆவியானவர் என்ன அவர்கள் வாயிலாக சொல்ல விரும்பினாரோ அதை சொல்லி நிறைவாக வழிநடத்தியதை நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியானவர் எங்களை மட்டும்தான் வழி நடத்துவாரா, எங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு முறை நான் பேசும்போது ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது, ஆண்டவர் இப்படி பேசினார், ஆண்டவர் இப்படி சொன்னார்னு நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன்.
அதை கேட்டுக்கிட்டு இருந்த யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு வெறுப்பூட்டியிருக்கிறது. அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க உடனே கமெண்டில் இதென்னா நீங்களும் மற்றவங்க மாதிரி என்னமோ ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கமெண்டில் கொடுத்துருந்தாங்க. இது எங்களுக்கு இது கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படிலாம் அவங்க வெறுப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது கடவுள் பேசுகிறத உணர்ந்து கொண்ட நாம் இது கடவுள் செய்தாருன்னு நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுறதில் என்ன தவறு இருக்க முடியும். அதைத்தான் நம்ம செய்ய மறுக்கிறோம். நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில் நாங்கள் பார்க்குற ஒரு குறை, நிறைய பாசிட்டிவ் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நான் அடிக்கடி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், கத்தோலிக்க திரு அவை எந்த விதத்திலும் குறைஞ்சதில்லை. ஆனால் கத்தோலிக்க திரு அவை ஒரு இடத்துல தொய்வடைஞ்சு நிற்கிதுன்னா அது தூய ஆவியை குறித்த ஒரு காரியத்திலும், அந்த தூய ஆவியை புரிந்து கொள்ளுகிற விதத்திலும், இந்த கடவுள் நமக்கு செய்கிறாருன்னு கடவுளுக்கு நம்ம காரியங்களை ஆட்ரிபியூட் பண்ணுறதில்லையே. கடவுள் தான் செய்தார், ஆமாம் இதை ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அது வாயிலிருந்து வரதே இல்லை. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோன்னா, நம்ம என்னமோ திருச்சபையை தாங்கி கொண்டு இருப்பதை போல் நினச்சி கொண்டு நாம் இந்த பங்கை தாங்கி கொண்டு இருக்கிறோம், நான் வந்து இந்த இடத்துல இந்த கோயிலை நடத்துகிறேன் அப்படின்னு எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம விட்டால் வேறு யாரும் அந்த கோயிலை நடத்த முடியாது. இப்போ நான் இந்த அருங்குடை இல்லத்தில் இருக்கிறேன், இந்த அருங்குடை இல்லத்துலேருந்து இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி பெட்டவாய்த்தலைன்னு ஒரு பங்குக்கு நான் போகிறேன். ஏற்கனவே அதை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்துட்டோம். வர ஐந்தாம் இன்றைக்கி திருப்பள்ளியில் எங்கள் அருங்குடை இல்லத்தில் டிரான்ஸ்ஃபரிங் நடக்குது. பொறுப்பை கொடுத்துட்டு நான் வெளியேறிடுவேன் இந்த இடத்துலேருந்து. இந்த இடம் அப்படியே நின்று போயிடுமா? இல்லை, இதை வழிநடத்துறது ஆல்பர்ட்டோ இல்லது அமல்ராஜோ அல்ல, இதை ஆவியானவர் வழி நடத்துகிறார், இது ஆண்டவர் திட்டம் போடுறார் ஒவ்வொரு இடத்துக்கான திட்டம். அப்போ நம்ம யார் வந்து அந்த ஆவியானவருடைய அந்த ஆண்டவருடைய திட்டத்தை உணர்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை வெற்றியாக்குறாங்க. அது குடும்பமாக இருக்கலாம், அது நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், அல்லது இப்படி ஆலயமாக இருக்கலாம். எப்போ ஒரு குருவானவர் அந்த வெளிப்பாட்டை உணர மறுக்கிறாரோ அப்போ என்ன நடக்கும், அந்த பங்கு வளர்ச்சி அடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபாதர் வந்து ஒன்றுமே செய்யலை, இந்த கம்பெனிக்கு இவர் வந்து ஒன்றுமே செய்யலை, இவர் எங்களுக்கு தலைவராக இருந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் வெளிப்பாட்டை உணர மறுக்கிறாங்க. அப்போ வெளிப்பாட்டை யார் உணர்வாங்க? இந்த தூய ஆவியானவருடைய அந்த கிருபைகள் மீது நம்பிக்கையும், அந்த தூய ஆவியார வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மீது தான் இந்த தூய ஆவியானவர் வேலை செய்ய முடியும். அதனால தான் இந்த நாளில் ஒரு சிறிய உரையாக இருந்தாலும் ஒரு மிக அழுத்தமான ஒரு செய்தியை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறோம். இந்த தூய் ஆவியாரை பற்றி ஒரு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு, இந்த தூய் ஆவியார் நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. எல்லாரும் இந்த தூய் ஆவியாரை தேடணும். ஏன்னா இப்போ இது பிதாவின் காலம் அல்ல, இது மகனின் காலமும் அல்ல. பிதா வந்து படைக்கிறது, அவர் படைச்சிட்டார், உலகத்தை படைத்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உலகத்தினுடைய படைப்புக்கு அவர் பொறுப்பாளி. இந்த இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அதை விடுவிச்சார், அவர் அது வேலை முடித்தோடனே போயிட்டார். அவர் சொல்லிட்டு தான் போனார், நான் போய் உங்களுக்கு தூயாவிங்கிற துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை நிறைவழி நோக்கி வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார், அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். பாருங்கள், அப்போ இந்த தூய ஆவிங்கிறவர் வந்து இருவர் இடமாய் வருகிறவர். இந்த மாண்புயர் கீதம் பாடும்போது அதில் நற்கருணை ஆராதனையிலலாம் நீங்கள் பாடுவீங்க இல்லையா, மாண்புயர் இந்த அருட்சாதனத்தை அப்படின்னு, அதில் பார்த்தீங்கன்னா இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு வரியை நம்ம பாடுவோம். அப்போ அவர் என்ன செய்கிறார், தந்தைக்கும் மகனுக்கும் சார்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டின் ஆவியானவர் தூய ஆவியானவர். தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் நீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். இந்த வார்த்தையை பார்க்குறோம், ஹோவரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹோவரிங்னாக்கா இட் இஸ் நாட் ஸ்டில், இட் இஸ் சம்திங் மூவிங். அப்போ நீருக்கும் நீரின் மீது மூவுதல் நடக்குது, அந்த பிரசன்னம் இருக்குது. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு. இன்றைக்கி நாம் கூட அம்மாவுடைய வயிற்றில் உட்கார்ந்துருக்குறோம், நம்ம பிறக்கிறோன்னா வயிற்றுக்குள்ளே தண்ணி இருக்குது, அந்த பனிக்குடம்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பைக்குள்ளே, அது உள்ள அந்த நீரினால் தான் நம்ம சூழப்பட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது இந்த நீரின் மீது அந்த ஆவியானவர் இருக்கிறார்னா அவர் புதுப்பிக்கிற ஆற்றலோடு செயல்படுகிற ஆவியானவர். இன்றைக்கி அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வராருன்னா அது செயல்பாட்டின் ஆவியானவர். தொடக்க நூல்லேருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பைபிள் பூரா ஒரு கருத்தியல் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்குன்னா அது தூய ஆவியானவருடைய அந்த கருத்தியல், கான்செப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது வந்து யாருமே மறுக்க முடியாது. எல்லா அதிசயம், எல்லா அற்புதங்கள், எல்லா வெளிப்பாடுகளுக்குடைய உள்ளேயும் தூய் ஆவியானுடைய வெளிப்பாடு இருப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இதை உணர முடியாத பிள்ளைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஹலேலியா சொன்னோம்னா, பிரைஸ்லாடு சொன்னோம்னா, ஆவியானவரேன்னு கூப்பிட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். இது தீமையினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க தூய் ஆவியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தீமையினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களால் வாயை திறந்து தூய ஆவியானவருக்கு சாட்சியம் சொல்ல முடியாது.
உங்களுக்கு இந்த தூய ஆவியை குறித்து யாராவது பேசும்போது உங்களுக்கு கோபம் வருது, ஒரு வேதனை வருது அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ வேறு ஒரு ஆவியினுடைய செயல்பாடு உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களே உறுதி செய்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டிய நேரம் அதுதான் அப்படிங்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுள் வந்து இந்த தூய ஆவி வழியாக வெளிப்படுகிறார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், கடவுளுக்கு வந்து பெயரே கிடையாது. அவருக்கு பேர் ஆல்பர்ட்டு, ராபர்ட்டு, லாரன்ஸு இப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு ஒரு பெயர் வந்து அவர் எப்படி வெளிப்படுகிறாரோ அப்படி தான் அவருக்கு பேர் வச்சாங்க. எல்ரோயி, காண்கிற தேவன், யெகோவா ரஃபா, சுகமாக்குகிற தேவன், இப்படி அவர் செயல்படும் விதமாக அவருக்கு பெயர் வச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான பெயர் என்னென்னா வெளிப்பாடுகளின் தேவன். கடவுள் சும்மா உட்கார்றவர் இல்லை, அவர் வெளிப்படுத்துகிறார். தான் யாருங்கிறத தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டின் வழியாக ஒரு மீட்பு திட்டத்தை, ஒரு செயல்பாட்டை வைக்கிறார். அப்போ கடவுள் தான் படைத்த இந்த பிள்ளைகளை செயல்படுத்தி பார்ப்பது. நான் தான் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்குவேன், நான் இப்படி வேடிக்கை பார்ப்பேன். அப்போ கடைத்தறிவுக்கு போகிறப்ப பார்ப்பேன், அப்பா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, தன் பிள்ளைகள்கிட்ட காசு கொடுத்து போய் அதை வாங்கிட்டு வாங்குவாங்க, செயல்படுத்துவாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் நான், ஒரு அப்பா வந்து அப்படி தூங்கிக்கிட்டு இருந்தார். பையன் உடனே, அப்பா டிக்கெட் அப்படிங்கன்னா உடனே ஒரு காசு எடுத்து அவர் கொடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். மூணு பெரியவங்க, ரெண்டு சின்னவங்களுக்கு டிக்கெட் எடு அப்படி சொல்லிவிட்டு அவர் கண்ணு மூடிக்கிட்டார். இந்த பையன் அப்படி திரு திருன்னு முழித்தான். அப்புறம் உடனே என்ன பண்ணால், கண்டக்டர்கிட்ட சொன்னான். கண்டக்டர் உடனே டிக்கெட்டை கொடுத்தாரு, சேஞ்சு கொடுத்தாரு. உடனே இவங்க அப்பா உடனே கண்ணை திறந்து, எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு கணக்கு கேட்குறாரு. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், ஏன் இந்த அப்பா கண்ணை திறந்து, அவர் தூங்கலை, நல்லா தெரியுது, தூங்குற மாதிரி நடிக்கிறாரு, அந்த மகனுக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த மகனை அந்த காரியத்தை செயல்படுத்த ஒரு அனுபவத்தை கொடுக்குறார். இதைத்தான் தந்தை இன்றைக்கி நமக்கு செய்துட்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் வெற்றி அடைவதற்கான வழியை நமக்கு காட்டிட்டு அவர் பின்னாடி நின்று கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த தூய ஆவி வழியாக தந்தை செய்கிற செயல், மகன் செய்கிற செயல் வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றல். நீதிமொழிகள் 29:18 நம்ம பார்க்குறோம், எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ. இறை வெளிப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. ஒரு தனி மனிதனுக்கு தனிப்பட்ட விதமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு தந்தையாக இருக்கிறவங்களுக்கு தந்தைக்குரிய வெளிப்பாடு கிடைக்கும், தாய்க்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்குரிய வெளிப்பாடு கிடைக்கும், நோயுற்ற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுகிற அபிஷேகமான வெளிப்பாடு கிடைக்கும், தொழில் முனைவோருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். அதை உணரணும். எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். நீதி போதனையின்படி நடப்பவர் நட்பேறு பெற்று மகிழ்வார். அப்போது எந்த இடத்துல இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே கட்டுக்கடங்காத ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆர்டர் இல்லை, மகன் இப்படி போகிறாரு, மகள் இப்படி போகிறாங்க, மனைவி அப்படி போகிறாங்க, வீட்டுக்கார் இப்படி போகிறாரு, எங்கேயுமே ஆர்டர் இல்லை. அந்த வீடு வந்து ஏதோ சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஆர்டர் இல்லை, அங்கே ஆவியானவர் இல்லை, இறை வெளிப்பாடு இல்லை. அதனால தான் நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இறை வெளிப்பாட்டை உணர முயற்சிக்கணும். அபாக்குக் புத்தகத்தில் 2:19 சொல்லுது பாருங்க, மரக்கட்டையிடம் விழித்தெழும் என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திடும் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ கேடு. அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ? பொன் வெள்ளியால் பொதியப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிரில்லையே. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கட்டை மரக்கட்டையை வச்சு இதுதான் தெய்வம், கல்லை வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம், இன்றைக்கி நிறைய பேர் கயிறை வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம், கையில் கயிறை கட்டிக்கிட்டு பாருங்கள், அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஒரு அடைப்பட்ட நிலையை நாங்கள் பார்ப்போம். அடைப்பட்ட நிலை, ஏன்னா அவங்க விடுதலை அடைய முடியாது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை பூரா ஒரு கயிறுலையும், ஒரு தாயத்திலையும், வீட்டில் இருக்கிற ஒரு பொம்மையிலையும், வீட்டில் இருக்கிற ஒரு கல்லுலையும், இப்படி தான் அவங்க அடைப்பட்டு கிடக்கிறாங்க. ஆகவே அபாக்குக்கு 2:19 மறந்துடாதீங்க, 20 சொல்லுது அதுலேயே, ஆண்டவர் தம் புனித கோவிலில் வீற்றிருக்கிறார், அவர் திருமுன் மண்ணுலகெங்கும் மௌனம் காப்பதாக. நீ அமைதியாக இரு, அந்த இறை வெளிப்பாட்டை உணர முடியும். அப்போ அந்த இறை வழிபாட்டை நம்ம வந்து நம்ம பெருமையினால் அடைகிறதில்ல, அது நம்மை கடவுள் முன்பாக அமைதியாய் வைக்கிறதுல தான் அந்த இறை வழிபாட்டு கிடைக்கும். சலனப்படுற இடத்துல இல்லை. அதனால் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நல்லா சத்தமாக துதிக்கலாம், ஆனால் அமைதியில் அந்த இறை வழிபாட்டை உங்களால் உணர முடியும். சாலமணி ஞான நூல் 7:25 சொல்லுது, ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி. இந்த ஞானம், ஞானம்னு சொல்கிறோம், இந்த விஸ்டம் ஃப்ரம் தி லார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுளினுடைய அந்த ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரியின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. அதனால தான் இந்த தூய ஆவிக்குள்ளே பரிசுத்தம் தான் இருக்குதுங்க, அதுக்குள்ளே எதுவும் மாசு இருக்க முடியாது. அப்போ நமக்குள்ளே மாசு வைத்து கொண்டு, நமக்குள்ளே தீமையை வைத்து கொண்டு தூய ஆவியே வாரம்னு நம்ம பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னாக்க வந்துடுவாரா? இல்லை.
நம்ம பெரிய தொகையை போய் காசை போய் கோயிலில் போட்டு அல்லது சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு தூயாவி வாங்க அப்படின்னு வருவார் வரமாட்டார். அவருக்கு தேவை பரிசுத்தம், அவருக்கு தேவை தூய்மை. இதோ அதனால தான் நம்ம உடலை தூய்மைப்படுத்துங்க, உடலை தூய்மைப்படுத்துங்க, உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தூய இதயத்தில் தூயாவி வந்து தங்குறாரு. எபேசியர் 1:17 சொல்லுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும், இயேசு கிறிஸ்துவின் கடவுள் தந்தை, மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு, இந்த தந்தையை மகனை அறிந்து கொள்ளுமாறு ஞானமும், நல்லா பாருங்கள், ஞானமும் வெளிப்பாடு அருளும், வெளிப்பாடு தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அப்போ இந்த தூயாவி என்ன செய்கிறாருன்னா வெளிப்பாடு அருளார், ஞானத்தை அருள்றார். ஞானமும் வெளிப்பாடும் அருளும் தூயாவியார். இப்படி தான் அவர் வந்து நம்மளுடைய பைபிளில் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அப்போது இந்த அபிஷேகமான அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்குற போது இந்த தூயாவி யாருக்கு கொடுக்கப்படுறாரு? அப்போது ஸ்பெஷலான ஆட்கள், ஆல்பர்ட் சாமிக்கு கொடுப்பார், அந்த ஃபாதருக்கு கொடுப்பார், இந்த ஃபாதருக்கு கொடுப்பார், இவர் வல்லமையாக பேசுகிறார், இவருக்கு தான் ஆவியானவர். இல்லைங்க, 1 Corinthians 12:7 நம்ம பார்க்குறோம், பொது நன்மைக்காகவே தூயாவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், ஒரு சிலரில் இல்லை, ஒவ்வொருவரிலும். எல்லாரும் தூயாவியை பெறுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறோம். இப்போ ஒவ்வொருவரிலும் தூயாவியினுடைய செயல்பாடு வெளிப்பட முடியும். அப்போ இந்த ஒவ்வொருவரிலும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குற போது கடவுள் படைத்த எல்லா ஜீவராசிகளோடையும் இந்த ஆவியினுடைய செயல்பாடு, அதுவும் மனிதர்களாகிய நம்மிடத்தில் அந்த வெளிப்பாடு அருளுகிற ஆவியானவருடைய தொடர்பு அதிகமாக இருக்கிற நாம தான் என்ன செய்கிறோம். சீராக்கிய ஞான நூலில் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா, 6 அறிவு இல்லை, நமக்கு 7வது அறிவை கொடுத்த ஆண்டவர் இந்த 6 அறிவையும் பகுத்தறிவும் ஆற்றலை 7வது அறிவாக கொடுத்தார். அந்த 7வது அறிவோட தொடர்பு கொள்ளக்கூடியது தான் தூயாவியானவர். அப்போ இந்த 7வது அறிவு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த 6 அறிவில் எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம். சில பேர் 5 அறிவுக்குள்ளேயே நின்றுடுவாங்க, உடம்பு சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, பசிக்குதா சாப்பிடுவாங்க, பசி டயர்டாக இருக்கா தூங்குவாங்க, உடம்பு இச்சைகளுக்கு கூப்பிடுதா போவாங்க, இது சரியா, இதை செய்யலாமா அப்படியெல்லாம் இல்லை. காலையில் கூட ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆந்திரா பகுதியில் ஒரு 17 வயது மதிக்கத்தக்க மகளை வந்து ஒரு 5-6 பேர் எல்லாமே ஸ்கூல் பாய்ஸ், எல்லாமே படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு காரில் வச்சு அந்த மகளை மானபங்கப்படுத்தி ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கு. இது ஒரு சம்பவம் இல்லை, இது மாதிரி நிறையா நடக்குது. இப்போ இந்த செயலை செய்கிறவங்களாம் யாருன்னா, இந்த 5 அறிவு உள்ள விலங்கியல் மனநிலையோடு இருக்கிறாங்க. அவங்க அந்த 6வது அறிவுக்குள்ளே கூட வர முடியல. இன்றைக்கி ஆளுகை செய்கிற அரசியல் தலைவர்கள் கூட பார்க்கலாம், அவங்களுக்கு கூட இந்த 5 அறிவிலே தான் இருப்பாங்க. அடிமைப்படுத்து, அடக்குமுறை, ஆணவம், இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. இதுதான் வந்து இந்த ஃபாரஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம், காட்டு முராண்டித்தனம். காட்டில் என்ன ஒரு நிலை இருக்குமோ அதுதான், அடித்து கொண்டு சாப்பிடு அப்படின்னு இல்லை. ஆண்டவர் 6வது அறிவை கொடுத்துருக்கிறார், அதுக்கு மேலே 7வது அறிவை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கடந்து போகிறவங்க தான் இறை திட்டத்தை உணர முடியும் பிள்ளைகளே. அதனால் இன்றைக்கி நாம் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் பறந்துட்டோம், ஏதோ நம்ம வந்து உலகத்தில் ஜெயிச்சுட்டு ஓடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் நம்ம தோக்க போகிறது உறுதி. கடவுள் சொல்கிறார், எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். அப்போ வாழ்வை இழக்கிறதுனா என்ன? ஆவியானவருடைய வல்லமையோடு அதை சிந்தித்தா மட்டும்தான் புரியும். உலகத்தில் ஜெயிச்சு ஜெயிச்சு காசு பணம் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை விட வித்தியாசமான ஓட்டத்துக்காக தான் இந்த தூயாவியானவர் கொடுக்கப்படுறார். தூயாவியானவர் ஏதோ நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாருன்னா நமக்கு சுகம் தந்துடுவார், நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாருன்னா நம்ம வீட்டெல்லாம் சரிப்படுத்திடுவார், நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாருனாக்க என் வீட்டில் பிரச்சனை வராமல் பார்த்துப்பார், நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாருனாக்க என்னுடைய சொத்துக்களை அவர் இரட்டி பார்க்குவார், நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாருனா எனக்கு பிள்ளை பாக்கியத்தெல்லாம் அள்ளி கொடுப்பாரு, நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாருனா என் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கொடுப்பாரு, தூயாவியானவர் நமக்குள்ளே உட்காந்துக்கிட்டாருனா என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க வைப்பார். இதெல்லாமே தவறான புரிதல்கள். தூயாவியானவர் நமக்காக வருவதில்லை, நம்மகிட்ட வருவதே நம்மிடமிருந்து பிறரிட செல்லணுங்கிறதுக்காக தான். இந்த வார்த்தையை பாருங்கள், பொது நன்மைக்கு தான், பொது நன்மைக்காகவே தூயாவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடு, அப்போ என்கிட்ட இருந்து அந்த வெளிப்பாடு நடக்கணும், அப்போ தான் இந்த தூயாவியானவர் மகிழ்ச்சி அடைவார். அதான் சொல்லுவோம் பாருங்கள், 1 Corinthians 14:6 பார்க்குறோம். சில பேர் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க, பரவச பேச்சு தெரியலனாலும் இப்போ என்ன செய்கிறாங்க, காலா பாலா பாலான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க சும்மா கத்துறாங்க, ரீ 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 ரீங்கிறாங்க, ரா 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 ராங்கிறாங்க. தெய்வ பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ளணும், கடவுளுடைய ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தத்துக்கு உட்படுத்தக்கூடாது. 1 Corinthians 14:6 சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு,
மெய் அறிவு இறைவாக்கு போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? பவுலடியார் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். பரவச பேச்சு அப்படியே நல்லா இருக்குப்பா அப்படியே பேசு அப்படின்னு பரவசத்தில் பேசிக்கிட்டு மட்டும் இருந்தால் போதுமா? இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் உயர்வு தூயாவியானுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. எங்கே ஒரு ஆற்றல் தேவையாக இருக்குதோ அங்கே அதை கொடுப்பார் தூயாவியானவர். சும்மா என்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு சில இடத்துல ஒரு சில ஆவியினுடைய வல்லமை கிடைப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன். அடுத்த இடத்துல அந்த ஆற்றல் இல்லாமல் இருப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே நம்ம அப்படி செய்தோம் இங்கே அப்படி செய்வோன்னா வராது. அங்கே அந்த செயல்பாடை என்னால் பார்க்க முடியாது. எங்கே எது தேவையோ அதை சரியாய் கொடுத்து அந்த இடத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர் தான் தூயாவியானவர். பொது நன்மைக்காக தான் நம்மக்கிட்ட வரார். அப்போ உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற ஆவியானவர் பொது நன்மைக்கு வெளிப்படலை அப்படின்னா உங்ககிட்ட ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து ஒரு பொது நன்மைக்கான ஒரு உள்ளம் எழும்பி வரலை, ஒரு அநீதி நடக்குது உணர்வு இல்லை, ஒரு தீமை நடக்குது நான் போய் இங்கே என்ன அங்கே என்ன செய்ய முடியும், ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அங்கே ஆவியில் வல்லமை இல்லை, ஒரு சகோதரி வராங்க அவங்களுடைய உறவினர்கள் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உட்கார்ந்துருக்குறாங்க, இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை, அவர்கள் தன் நிலையை மறந்துட்டாங்க கடந்து போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிஸில் இருக்கிறாங்க, உறவுகள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கு. நான் கேட்குறேன் என்ன செய்யலாம் என்ன, யாருமே பேசலை. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னா ஒரு பொது நன்மை இல்லை, தன்னுடைய சகோதரிக்காக கூட பேசக்கூடிய நன்மை இல்லை. அப்போ அங்கே என்ன இல்லை, தூயாவி இல்லை. உன் குடும்பத்தில் உறவுகள் பிளவுண்டு கிடக்கிற போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உன் குடும்பத்தில் தூயாவி இல்லை, உன்னுடைய இதயத்தில் இல்லைன்னா உன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால தான் தூயாவியார் பொது நன்மைக்காக வராரு. ஒன்று இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி பரவச பேச்சு பேசினா போதும் இந்த மாதிரி ஒரு வெளி அடையாளத்தை வச்சு தூயாவியானவரை வந்து ஏமாற்றிடலாம். இல்லை, அவரை ஏமாற்ற முடியாது, நம்ம தான் ஏமாந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையை கட்டி எழுப்பத்தான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். 1 Corinthians 14:26 சொல்கிறது, சகோதர சகோதரிகளே செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். இவை அனைத்தும் திருச்சபையை கட்டி எழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். த பர்பஸ் இஸ் த ஃபைனல். திருச்சபையை கட்டி எழுப்பாத எந்த ஒரு அபிஷேகமும் ஆவியானவரிடமிருந்து வருவது அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, சுருபத்திலேருந்து ரத்தம் வழிஞ்சிச்சு, எங்களுடைய இதில் படத்துலேருந்து ஏதோ ஒரு அமானுஷம் தெரிஞ்சிச்சு, வித்தியாசமாக ஏதோ ஒன்று தெரியுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா உடனே அவங்க கடவுளுடைய வெளிப்பாடுன்னு அதை அதை உணர்ந்து கொள்ள இப்போ பழகியிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வெளிப்பாடுன்னா அது ஒரு பொது நன்மைக்கான வெளிப்பாடாக இருக்கணும். பொது நன்மை அதில் இல்லை அப்படின்னா அது கடவுளிடமிருந்து வெளிப்படுகிற அடையாளம் அல்ல, பிசாசு உங்களை ஏமாற்றுகிற அடையாளம். மறந்துடாதீங்க, மாதாவினுடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வந்தாலும் கூட, மாதாவிலிருந்து இரத்தம் வழிந்தாலும் கூட, அதில் ஒரு பொது நன்மை வெளிப்படலைன்னா இது ஆவியானவருடைய செயல்பாடு அல்ல. இப்படி தான் தாய் திருவை முடிவு செய்கிறது. அப்போ அது கடவுளுடைய திட்டம், அதில் வெளிப்படணும். கடவுள் பேசுவார் மனிதர்கள்ட்ட. இப்போ லூர்து நகரில் மாதா காட்சி கொடுத்த பொழுது ஒரு முறை வந்துட்டு அப்படி சிரிச்சிட்டு போயிட்டல மாதா, பாருங்கள் ஒரு முறை இல்லை, இரண்டு முறை இல்லை, மூன்று முறை இல்லை, 18 முறை மரியாள் ஒரு செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிரான்ஸ் தேசத்தில் அப்படி தான், ஃபாத்திமா நகரில் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இதை புரிந்து கொள்ள ஒரு சமூகம் மறுக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அமானுஷ்யம் இல்லை, நடக்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் பார்க்குற காரியங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் அது ஆண்டவரிடமிருந்து வருகிறதா என்பதை இப்படித்தான் நம்ம சோதித்து அறிய வேண்டும். வெளிப்பாடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. 1 Thessalonians 5:19 நம்ம பார்க்குறோம், தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். கிறிஸ்து வழியாக கிடைக்கக்கூடிய செய்திகள் உண்டு. அதையே 1 Thessalonians 14 பார்க்குறோம், 14:15 உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டு, மனத்தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டு, வலுவூற்றவருக்கு உதவு, எல்லோருடன் பொறுமையாயிருங்க, தீமைக்கு பதில் தீமை செய்யாத பார்த்துக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்வதை நாடுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிட வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்காக நல்லா கவனிங்க, இங்கே தான் பர்பஸ் ரிவீல் ஆகுது, உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அப்போ கிறிஸ்து இயேசு வழியாய் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இது. அடுத்தது 19 சொல்லுது, தூய் ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம்.
இப்போ இதையெல்லாம் செயல்படுத்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது தூய ஆவியானவர். அதனால் அந்த தூய ஆவியினுடைய செயல்பாட்டை நீ தடுக்காத, அது நெருப்பை அணைக்கிறது போல். ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்ல கொதி வர நிலையில் போய் நீ நெருப்பு அணைச்சிட்டீங்கன்னா எப்படி அந்த சோறு வேகும்? அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருவவை இந்த தூயாவினுடைய காரியங்களை குறித்து ஆழமாய் பேசியிருக்கிறது. அதை புரிந்து கொள்றதுல தான் நம்மகிட்ட இப்போ பிரச்சனை இருக்கிறது. அதுவே திருச்சபை வழிநடத்துறதுல எந்த குறையும் இல்லை. அதுதான் நம்ம மீண்டும் மீண்டுமாய் சொல்லிடுறோம். ஏன்னா விசுவாச பிரமாணத்தில் தூய் ஆவியை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ஐ பிலீவ் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை ஒரே ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். 687 என்கிற எண்ணிக்கையில் இந்த முதல் பேராகிராஃப் மட்டும் சொல்கிற அது பெரிய பகுதி. நீங்கள் டைம் கிடைச்சா எடுத்து வாசிச்சு பாருங்கள். நெட்டில் போய் சிசிசி ஆன் ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிங்கனாலே வந்துடும், நிறைய வரும். அதுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை விளக்கி சொல்கிறேன். 687 எண்ணில் கடவுளின் ஆவியை தவிர, இந்த தூய ஆவியாரை தவிர வேறு யாரும் கடவுளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதில்லை. பாரீங்களா? அப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் இதனால் அப்படின்னு தெரியணும்னா உங்ககிட்ட தூயாவி வேணும். அப்போ நீங்கள் கை உயர்த்து யாருக்காக ஜெபிக்கணும்? தூயாவிக்காக ஜெபிக்கணும். இப்போது கடவுளை வெளிப்படுத்தும் கடவுளின் ஆவி, இந்த கடவுள் யாருன்னு வெளிப்படுத்துகிற இந்த கடவுளின் ஆவி கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை, அவர் கொடுத்த வார்த்தையை, அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆனால் ஆவி தன்னை பற்றி பேசவில்லை. இந்த பரிசுத்தாவி எங்கே பார்த்தீங்கனாலும் அவர் கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார், இயேசுவின் திட்டத்தை வெளிப்படுத்துவார், வார்த்தையை விளக்குவார், திருச்சபையினுடைய திட்டங்களை அறிய பண்ணுவாரே ஒழிய தான் யாருன்னு அந்த ஆவியானவர் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தினதில்லை. தீர்க்கதரிசிகள் மூலம் பேசிய ஆவியானவர் பிதாவின் வார்த்தையை கேட்கும்படி செய்கிறார், ஆனால் நாம் ஆவியானவரை கேட்கவில்லை. அந்த இடத்துல ஆவியானவருடைய சத்தம் நமக்கு கேட்கல, பிதாவானவருடைய எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவர் நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்தும் அந்த இயக்கத்தில், அந்த இயக்கத்தில் மட்டுமே நம்ம அவரை அறிந்து கொள்கிறோம். மேலும் அவரை விசுவாசத்துடன் வரவேற்க நம்மை வழி நடத்துகிறார். அதனால தான் சொல்கிறோம், இந்த தூய் ஆவினாக்க அப்படியே சும்மா அப்படி குதிச்சு கீழே உழுகிறது, உருள்றது, இதுதான் தூயாவியின் செயல்பாடுகள் அல்ல. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வல்லமை, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, உள்ளத்தில் ஒரு வெற்றி கிடைச்சி அதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அப்போ உனக்குள்ளே ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் குதிச்சு ஆடி பாடி இப்படி காட்டினா தான் உங்கள்கிட்ட தூயாவி இருக்கிறாருன்னு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. கீழே நம்ம இப்போ ஜெபிக்கும் பொழுது நாங்கள் கை வச்சு ஜெபிக்கும் போது சில பேர் என்ன செய்வாங்க, கையை வச்சு அப்படி கீழே தள்ளுறது, அப்போ கீழே விழுந்தால் தான் ஆவியானவர் செயல்பாடா? இல்லை, இதெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு நிலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது உண்மையின் ஆவியானவர் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் சொந்தமாக பேச மாட்டார். அவரா பேசுறது இல்ல, அவர் என்ன அவங்க வெளிப்படுத்துறாங்களோ அதை தான் உள்வாங்கி தூயாவியானவர் நம்மோடு பேசுகிறார். உலகம் அவரை பெற முடியாது, ஏனென்றால் அது அவரை பார்க்கவில்லை, அறியவில்லை என்று விளக்குகிறது வேதம். யோவான் 14:17 பார்க்கிறோம், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை, நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அதனால தான் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வெளிப்படுகிறாரா என்பதை நம்ம சோதித்து அறியணும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆவியானவரை அறிந்திருக்கிறார்கள், ஏனென்றால் அவர் அவர்களுடன் வாசம் பண்ணுகிறார். என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய அபிஷேகமான விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம், எனக்குள்ளே இந்த ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ளிருந்து அவர் பேசுகிறாரா, அவர் பேசுவதை என்னால் கேட்க முடிகிறதா, அவர் இருக்கிற இடத்துல அமைதி இருக்குமே அது என் குடும்பத்தில் இருக்குதா, அப்போ என்னிடத்துல இந்த அமைதியை கொடுக்க ஆவியானவர், இது நிம்மதியை நிறைவே கொடுக்கிற ஆவியானவர் செயல்படவில்லைன்னா நான் என்ன செய்யணும்? அந்த குடும்பத்துக்குள்ளே அதை கொண்டு வருவதற்கு, ஆவியானவரை கொண்டு வருவதற்கு அவரை மன உருகத்தோடு நம்ம கெஞ்சி மண்டாடி கூப்பிடணும். உன் வீடு செப இல்லமாக ஆவியானவரை வாரும் என்று கூப்பிடுகிற அபிஷேகமான ஒரு இனமாக மாறட்டும். ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ஆவியின் வல்லமையினாலே நிறைத்து இறை வெளிப்பாட்டை உணரச் செய்து உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் வேதனைகளை எல்லாம் விலக்கி நீங்களே அந்த குடும்பத்தை வெற்றி பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வல்லமை அவர் கொடுத்து அவர் உன்னில் மகிமை அடைவார், உன்னில் பெருமை அடைவார். இந்த செயலை செய்கிற அந்த தெய்வத்தினுடைய அபிஷேகமான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள ஆண்டவரோடு இணைந்திருங்க, ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்திருங்க. இந்த திருப்பலி உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள்.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பின்னகம் வாழும் அரியணை கொண்டு இருக்கின்றான். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாதினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை இறைமையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பார்க்காமறை பொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை முடிவின்றி புகழ்ந்து பாடுவதாவது. வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையத்துக்கு முற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை இனி நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண கூலியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளில் பல்வேறு கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய தேவைகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் அன்பு ஆண்டவரே நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் அன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவையும், யார் இணையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளையும், உத்தரிக்க ஸ்தலத்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவருடைய அந்த அற்புதமான பிரசன்னம் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே இயக்கப்படுறாங்க, ஆனால் கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுறாங்க? இன்றைக்கி பிசாசினுடைய ஆவியும் நிறைய பேரை இயக்கி கொண்டே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இதோ கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இது நாம் எல்லோருமே தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நிறைவின் அபிஷேகமாக விளங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நிரப்பி எங்களை உம்முடைய திட்டத்தின்படியாக அழைத்து செல்லும் என்று இணைந்து மன்றாடுவோம். வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆம், எங்கள் அன்பின் ஆவியானவர், பரிசுத்த இரக்கத்தின் ஆவியானவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், நிறைவை நோக்கி அழைத்து செல்லுகிற ஆவியானவர், ஆண்டவரே அந்த ஆவியானவர் இன்று இப்பொழுது எங்களுடைய இதயங்களிலே நீர் வைப்பீராக. நீர் பொழிய செய்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவி எங்களை உண்மையை நோக்கி வழிநடத்த எங்களுடைய அகக்கண்களை திறக்கும்படியாய் மன்றாடுகிறோம். மாறிடட்டும் என் தெய்வமே, வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே, புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 வாழும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆம் ஆண்டவரே, பிளவுண்ட அந்த தீ நாவு வடிவத்தில் எல்லோர் மீதும் இறங்கிய பொழுது எல்லோரும் இதோ வாயை திறந்து நாவை திறந்து இதோ பரவசத்தில் எல்லோரும் பேசியதை வேற்று மொழியை சார்ந்த பிள்ளைகளும் புரிந்து கொண்டார்கள். அப்பா, அந்த அற்புதத்தின் வழியாக செயல்படுகிற ஆவி இதோ திருத்தூதர்கள் வழியாக இன்றைக்கும் எங்கள் மீதும் பொழியப்படுகிற அபிஷேகத்துக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய திரு அவையை கட்டி எழுப்புகிற ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க தேவரீர் உம்முடைய ஆவியின் கிருபையை எங்களுக்கும் தருவீராக. இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே, புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே, புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வாரும் ஆண்டவரே, வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். தீமைகளை அகற்றுகிறவரே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினியே
இதோ எங்கள் ஆண்டவர் வழியாக எங்களுக்கு விடுதலை கொடுத்த பரிசுத்த பிதாவே, இதோ இந்த நாளில் ஆவியானவர் வழியாக அற்புதமான ஆசீர்வாதத்தை வழிநடத்துதலை உண்மையை நோக்கிய பயணத்தையும் எங்களுக்கு நீர் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெற்றிருக்கிற இந்த திருப்பலி என்கிற அபிஷேகத்தின் வழியாக இன்று ஆண்டவர் தாமே ஆவியின் அபிஷேக வல்லமையை பிள்ளைகளினுடைய இதயங்களிலே வைப்பீராக. உண்மையை நோக்கியும் நிறைவாழ்வினுடைய அபிஷேகத்தை நோக்கியும் கடந்து செல்ல அந்த ஆவியானவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து வழிகாட்டுவாராக. ஆண்டவரே, நீர் பொழிகிற இதோ ஆவியானவர் பொது நன்மைக்காகவே எங்களுக்குள்ளே வருகிறார் என்று இதோ நாங்கள் இந்த நாளில் சிந்தனை பொருளாக சிந்தித்திருக்கிறோம். நாங்களும் பிறருடைய மகிமைக்காக, பிறருடைய நல்வாழ்வுக்காக, பிறர் உம்மிடமிருந்து உம்முடைய இரக்கத்தை கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றலாக விளங்க இதோ நீர் தாமே எங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றுவீராக. ஆவியானவர் பொது நன்மைக்காகவே ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார் என்கிற வார்த்தை எங்கள் எல்லோருக்குள்ளும் நீர் வெளிப்பட தயாராயிருக்கிறீர். ஆகவே எங்கள் இதயங்களை உடைய அன்பின்பால் நாங்கள் திருப்பி வைக்கிறோம். உம்முடைய திருமுக ஒளி எங்கள் மீது வீசுவதாக, வல்லமையின் ஆவியானவருடைய அபிஷேக ஒளி எங்கள் மீது வீசுவதாக. நாங்கள் இதோ இருள் சூழ்ந்த நிலைகளில் எல்லாம், இருளை நோக்கி பயணிக்கிற இந்த உலகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் பயணிக்க தேவரீர் எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக. வாக்களித்த ஆவியானவரை இதோ நீர் கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான வாக்களித்த இயேசுவின் நாமத்திலேயே இதோ எங்கள் செபத்தை ஏறெடுத்து மன்றாடுகிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்களித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக, இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அள்ளி அள்ளி தந்ததெல்லாம் இயேசுவே. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவே. அள்ளி அள்ளி தந்ததெல்லாம் இயேசுவே. நீர் செய்ததெல்லாம் எண்ணி எண்ணி சொல்லி உன் நாமம் போற்றி பாடுவே. நீர் செய்ததெல்லாம் எண்ணி எண்ணி சொல்லி உன் நாமம் போற்றி பாடுவே. Hallelujah, Yesuve. Hallelujah, Yesuve. Hallelujah, Yesuve. Hallelujah, Yesuve. வாழ்ந்த நேரம்
ஒளியாய் வந்த தெய்வமே, கலக்கம் நிறைந்த வாழ்வில் தெளிவை தந்த தெய்வமே, இருளில் வாழ்ந்த நேரம் ஒளியாய் வந்த தெய்வமே, கலக்கம் நிறைந்த வாழ்வில் தெளிவை தந்த தெய்வமே. நீ செய்ததெல்லாம் எண்ணி எண்ணி சொல்லி உன் நாமம் போற்றி பாடுவேன். நீ செய்ததெல்லாம் எண்ணி எண்ணி சொல்லி உன் நாமம் போற்றி பாடுவேன். ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா இயேசுவே. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவேன், அள்ளி அள்ளி தந்ததெல்லாம் இயேசுவே. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவேன், அள்ளி அள்ளி தந்ததெல்லாம் இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.